அனைவருக்கும் ஆன்லைன் மினியாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். சிஓஏ எக்ஸாம் ஆகஸ்ட் மாதம் கால் ஃபார் பண்ண வேண்டியது, இன்னும் கால் ஃபார் பண்ணாமல் வச்சுருக்காங்க. இன்னும் குறிப்பிட்ட தினங்களில் கால் ஃபார் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது அப்படின்றதுனால தான் இந்த வீடியோ பதிவு அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் இந்த வீடியோ பதிவில் சிஓஏ எக்ஸாம் சம்மந்தமான ஏ டு இசட் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். சரிங்களா, இந்த இமேஜை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கோர்ஸ் அப்படின்றது வந்து கட்டாயமாக படிக்கணுமா அப்படின்றத இந்த இதில் மீன் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்கேன். சரிங்களா, டிஎன்பிசி எக்ஸாம் எழுதக்கூடிய குரூப் ஃபோர் லெவல் எழுதக்கூடிய எல்லா மாணவர்கள் கையிலையும் இருக்கக்கூடிய ஒரு சர்டிஃபிகேட். ஏன்னா டிஎன்பிசி எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ணும் போதே இந்த ஆப்ஷன் அப்படின்றத கண்டிப்பாக அதில் கேட்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். அட் த சேம் டைமில் நீங்கள் வந்து எக்ஸாம் அப்ளை பண்ணும் போது உங்களுக்கு கிட்ட இந்த சர்டிஃபிகேட் இல்லாட்டாலும் பரவாயில்ல, ஆனால் எக்ஸாமை கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் அதுல இருந்து ஒரு 6 மாசத்துக்குள்ள நீங்க இந்த சிஓஏ சர்டிபிகேட்டை நீங்க கண்டிப்பா சப்மிட் பண்ண ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிசி தரப்புல இருந்து உங்களுக்கு கண்டிப்பா உத்தரவு வரும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். குரூப் 2 எக்ஸாம் முடிஞ்சதுனால முடிஞ்சதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய கேப்ல நீங்க இந்த சர்டிபிகேட்டை என்ன பண்ணலாம், படிச்சு சர்டிபிகேட் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வரக்கூடிய குரூப் 4 லெவல் எக்ஸாமுக்கு உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேங்க. இந்த எக்ஸாம் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா நடத்துறது கவர்மெண்ட் தான் நடத்துது, சர்டிபிகேட்டுமே உங்களுக்கு கவர்மெண்ட் தான் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, இந்த எக்ஸாமை பிரைவேட் கேண்டிடேட்டாகவும் நீங்கள் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணி நீங்கள் வந்து இதில் எழுதி சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு போஸ்டல் மூலமாக வீட்டுக்கே அனுப்பிவிட்டுருவாங்க. ஓகேங்களா, கண்டிப்பாக டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்டில் போய் தான் நான் படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு பிரைவேட் கேண்டிடேட்டாக நீங்கள் வீட்டில் இருந்தும் படிக்கலாம். அதற்கான சப்போர்ட்டிவ் அப்படின்றத ஆன்லைன் மினியாக உங்களுக்கு நாங்கள் பண்ணி கொடுப்போம் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். இதே இந்த கோர்ஸ் அப்படின்றத வந்து நீங்கள் போய் சிஓஏ கோர்ஸ் எடுத்து நீங்கள் டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்டில் போய் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா மோர் தென் 5000 ரேஞ்சில் தான் உங்களுக்கு கண்டிப்பாக கேட்பாங்க அப்படின்றத நான் சொல்லிக்கிறேங்க. சரிங்களா, நீங்கள் வீட்டில் இருந்து ரொம்ப ரொம்ப குறைவான அமௌண்ட்டில் நீங்கள் இந்த கோர்ஸை முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஆன்லைன் மினியாக கடந்த 3 ஆண்டுகளாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது வந்து ஒரு 7வது பேட்ச் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேங்க. ஓகேங்களா, எஸ் இந்த பேட்ஜுக்கு வந்து யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த டைப்ரைட்டிங் எக்ஸாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த டைப்ரைட்டிங் எக்ஸாம்ல ஏதாவது ஒரு லோயர் அப்படின்றத நீங்க கிளியர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தாராளமா இந்த எக்ஸாமுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். சார் நான் வந்து போன பிப்ரவரியில வந்து டைப்ரைட்டிங் லோயர் முடிச்சிருந்தேன் சார், சர்டிபிகேட் இன்னும் வரல சார், ஆனா நான் பாஸ் பண்ணிட்டேன் சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாராளமா நீங்களும் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் தான். ஏன் அப்படின்னா அந்த ரிசல்ட் வந்த பேஜை நீங்க ஸ்கிரீன்ஷாட் வச்சிருந்தீங்கன்னா அதுவே போதுமானது அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா, அப்ப இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா டைப்ரைட்டிங்ல இங்கிலீஷ் ஆர் தமிழ் ரெண்டுல ஏதாவது ஒண்ணுல லோயர் வாங்கினீங்கன்னா லோயர் அப்படின்றத பினிஷ் பண்ணிருந்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிறேங்க. சரிங்களா, இந்த கோர்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதுக்கு கைடன்ஸ் ப்ரோக்ராம் மாதிரி தான் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஆன்லைன் மினியால வந்து நீங்க எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம் அப்படின்றது, சரிங்களா, எது இதெல்லாம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றது, சிலபஸ் வாரியா இருக்கக்கூடியதுக்கு எல்லாத்துக்கும் வீடியோ கிளாஸஸ் அப்படின்றது மாதிரி நம்ம கொடுத்துருப்போம். சரிங்களா, அதே மாதிரி ப்ராக்டிக்கல் நோட் எழுதணும் அப்படின்னா ப்ராக்டிக்கல் நோட்ல என்னென்ன எக்ஸசைஸ்னா இருக்கு, எதை ரைட் சைடு எழுதணும், எது லெஃப்ட் சைடில் எதை ஒட்டணும் அப்படின்ற டீட்டெயில் ஏ டு இசட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சர்டிபிகேட் கையில வர்றது வரைக்கும் உங்களுக்கு நம்ம சப்போர்ட்டிவா இருப்போம் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். நம்ம இதில் நிறைய பேர் படிச்சு அந்த ஃபர்ஸ்ட் கிரேட் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது நிறைய பேர் முடிச்சிருக்காங்க அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். சரிங்களா, இதுக்கு நாங்கள் சார்ஜ் பண்ணக்கூடிய ரொம்ப லோவான ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 400 ரூபாய். ஓகேங்களா, இதே இது நீங்கள் டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்ல போட்டிங்கன்னா இது 10 டைம்ஸ் அப்படியே அதிகமாக இருக்கும். அவங்க கேட்கறது மினிமம் 4000 கேட்பாங்க, நாங்கள் அதில் 10 டைம்ஸ் கம்மியாக 400 கேட்குறோம். இதில் உங்களுக்கு ஃபுல் கைடன்ஸ் நம்ம கொடுத்துருவோம். ஓகேங்களா, இதை தவிர்த்து நீங்கள் எக்ஸஸாக உங்களுக்கு புக்ஸ் வேணும்னா மட்டும்தான் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா எனக்கு புக்ஸ் இருந்தால் நல்லா இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதை உங்களுக்கு குறிப்பிட்ட பதிப்பகத்தில் ஆர்டர் பண்ணி உங்களுக்கு வாங்கி போஸ்டலில் அனுப்பிவிடுவோம். ஓகேங்களா, மற்றபடி எல்லா சப்போர்ட்டிவும் நம்ம கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேங்க. ஓகேங்களா, அப்போ எலிஜிபிள் யாருன்னு தெரிஞ்சு போச்சு. இதுக்கான கைடன்ஸ் ப்ரோக்ராமுக்கு ஆன்லைன் மணியை சார்ஜ் பண்ணக்கூடிய ரொம்ப ரொம்ப லோவான ப்ரைஸ் 400 அப்படின்றது நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா, எஸ் இப்போ இந்த சிஓஏ எக்ஸாம்ல நம்ம எங்க வரைக்கும் சப்போர்ட்டிவா இருப்போம் கேட்டீங்கன்னா ஏ டு இசட் வரைக்கும் தான். ஓகேங்களா, அப்ளை பண்றதுக்கு தேவையான வீடியோ கிளாஸஸ் கொடுத்துருவோம். ஓகேங்களா, நீங்க தான் அந்த கவர்மெண்ட் கேட்கக்கூடிய ஃபீஸை நீங்களாவே பே பண்றதுக்கானதும் ஆப்ஷன். ஓகேங்களா, நீங்களே பே பண்ணணும், நாங்க அந்த அந்த
காசுனா நம்ம வாங்க மாட்டோம், நீங்களாவே டைரக்டா பே பண்றது மாதிரியே நம்ம என்னென்ன டீட்டெயில்ன்றது அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம் ஓகேங்களா. அப்புறம் நீங்க படிக்கிறதுக்கு தேவையான ஆன்லைன் கிளாஸஸ் ஓகேங்களா, என்னென்னலாம் நம்ம இதுக்கும் சிலபஸ் இருக்கு, அந்த சிலபஸ் வாரியே நம்மளுக்கு வீடியோ கிளாஸஸ் கொடுத்துருவோம். அதை நீங்க வந்து ஒன் பை ஒன்னா நீங்க கோத்ரூ பண்ணிட்டு வந்தீங்கனாலே போதுமானது ஓகேங்களா. எஸ் இதுக்கு தேவையான ரெக்கார்ட் நோட், நீங்க ரெக்கார்ட் நோட் எழுதுறதுக்கு தேவையான பிடிஎஃப் ஃபைல் அனுப்பிவிட்டுருவோம், அதை நீங்க பார்த்து நீங்க எழுதிக்கலாம் ஓகேங்களா. அதே மாதிரி லெஃப்ட் சைட்ல அந்த அவுட்புட் ஒட்டுறதுக்கான இமேஜஸ் கொடுத்துருவோம், அதை நீங்க பிரிண்ட் அவுட் போட்டு ஒட்டி கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம எல்லாமே அப்டேட் பண்ணிடுவோம் சரிங்களா. அந்த ரெக்கார்ட் நோட்டை எங்கே கொண்டு போய் நீங்க சப்மிட் பண்ணணும், எக்ஸாம் எப்ப, எந்த டேட்டு, இது எல்லாமே அப்டேட் பண்ணிடுவோம். ரிசல்ட் வந்துச்சுன்னா ரிசல்ட் வந்துருச்சுன்னு சொல்லிடுவோம். சர்டிபிகேட் இஷ்யூ பண்றதுக்கான டேட் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அதுவும் நம்ம சொல்லிடுவோம் ஓகேங்களா. இந்த மாதிரி ஏ டு இசட் எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு பக்காவா நம்ம இதுல பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேங்க சரிங்களா. இதுக்கான நம்ம சார்ஜ் பண்ணக்கூடிய ரொம்ப லோவான பிரைஸ் வந்து 400 ஓகேங்களா. இந்த 400 பே பண்றதுக்கான பேமெண்ட் லிங்க் அப்படின்றது நாங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். இதை தவிர்த்து கூகுள் பே, பேடிஎம், போன்பே அதுல பேமெண்ட் கட்டுறதுக்கான அந்த மொபைல் நம்பரும் கீழே நாங்க ப்ரொவைட் பண்ணிருக்கோம். நீங்க பேமெண்ட் கட்டிட்டு பேமெண்ட் கட்டின ப்ரூஃப் உங்களுடைய டீட்டெயில் அனுப்பிவிட்டீங்கன்னா உங்களுடைய நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் கண்டிப்பா அனுப்பி விட்டுருங்க. அந்த நம்பரை ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல ஆட் பண்ணுவோம். வாட்ஸ்அப் குரூப்ல உங்களுக்கு ரெகுலரா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆன்லைன் கிளாஸஸ் அப்படின்றது ரெகுலரா அப்டேட் பண்ணிட்டே வருவோம் சரிங்களா. நம்மளுக்கு கால் ஃபார் வந்தோடனே ரெக்கார்ட் நோட் அப்படின்றது நம்ம எழுத ஆரம்பிச்சிருவோம் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் சரிங்களா. இதை தவிர்த்து வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் தாராளமா நீங்க என்ன பண்ணலாம்னா கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். மற்றொரு வீடியோ பகுதியில் உங்களை நான் மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கங்கள்.